மின்கம்பத்தில் வைத்து சிலரை காவல்துறை லத்தியால் தாக்கும் காட்சி இது குஜராத்தின் கேடா மாவட்டத்தில் உள்ள உந்தேரா கிராமத்தில் நடந்த நவராத்திரி கொண்டாட்ட நிகழ்ச்சியின் எட்டாவது நாளில் இரு சமூகத்தினருக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கல்வீச்சு சம்பவம் நடைபெற்றுள்ளது இந்த கல்வீச்சு சம்பவத்தை தொடர்ந்து இதுவரை பதிமூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் குற்றவாளி என கருதியவர்களை மின்கம்பத்திற்கு அருகே அழைத்துச் சென்று ஒரு போலீஸ்காரர் அவர்களது கைகளை பிடித்துக் கொள்ள இன்னொரு போலீஸ்காரர் தடியைக் கொண்டு மிக கடுமையாக அவர்களை தாக்குவதை இந்த காட்சிகளில் பார்க்க முடிகிறது இந்த சம்பவம் அந்த கிராமத்தின் பிரதான பகுதியில் பட்டப்பகலில் நடைபெற்றுள்ளது இந்த சம்பவத்தின் போது அந்த பகுதியில் திரண்டிருந்த மக்கள் போலீசாரின் செயலை கைத்தற்றி வரவேற்றுள்ளனர் போலீசாரின் இந்த நடவடிக்கையை சமூக ஊடகங்களில் ஒரு குழுவினர் ஆதரித்தும் மற்றொரு குழுவினர் போலீசாரின் சட்டத்துக்கு புறம்பான இந்த நடவடிக்கையை விமர்சித்தும் பதிவிட்டு வருகின்றனர் இது தொடர்பாக கேடா மாவட்ட போலீசார் பேசும்போது குறிப்பிட்ட கிராமத்தில் வகுப்புவாத வன்முறை நடந்தது எப்படி என விவரித்தனர் ஆனால் மின்கம்பத்தில் போலீசாரால் குறிப்பிட்ட சமூகத்தினர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பதில் கூற மறுத்துவிட்டனர் அஷ்டமி என்று கிராமத்தில் அமைந்துள்ள துளஜா பவானி கோவிலில் கிராம சர்பஞ்ச் ஆட்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார் மக்கள் கர்ப்பாட்டம் ஆடிக்கொண்டிருந்த போது உள்ளூர் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த கும்பல் ஒன்று கர்பா கர்ப்பாட்டத்தை தடுக்க கற்களை வீசி தாக்க முயன்றது இந்த சம்பவத்தில் கிராம் ரக்ஷக்தல் என்ற அமைப்பைச் சேர்ந்த இரண்டு பாதுகாவலர்கள் உட்பட ஏழு பேர் காயமடைந்தனர் இந்த விவகாரத்தில் சர்பஞ்ச் நாற்பத்தி மூன்று பேரை அடையாளம் கண்டு அவர்கள் மீது புகார் பதிவு செய்தார் புகாரில் பெண்கள் உட்பட நூற்று ஐம்பது பேர் கொண்ட கும்பல் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களுடனான சந்திப்பில் பேசிய குஜராத் உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்வி கிராம மக்கள் கோவிலில் நடந்த கர்பா ஆட்டத்தின் போது சமூக விரோதிகள் அடங்கிய கும்பல் கிராமத்தின் மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையில் தாக்குதல் நடத்தியுள்ளனர் என்றார் மேலும் இந்த செயலில் குறிப்பிட்ட எந்த சமூகத்தைச் சார்ந்தவர்களும் ஈடுபடவில்லை என்றும் சமூக விரோதிகளே ஈடுபட்டனர் என்றார் இந்நிலையில் இந்த சம்பவத்தை அடுத்து அந்த கிராமத்தில் இன்னமும் பதற்றமான சூழலே நிலவி வருகிறது